ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ எதை பார்த்துனதுன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் இருக்குது அது வந்து குறிப்பாக நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லைனா ஃபோனில் புக் பண்ணுறோம் அதில் ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இல்லைனா செவன் எயிட்டி அப்படி வருதுன்னா நம்மளுக்கு வந்து டெலிவரி வாங்க வரவங்க எயிட் ஹண்ட்ரட் அப்படி வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்தை நம்ம கண்டுக்க மாட்டோம் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவோம் நம்ம அதில் உள்ள சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூணு பெரிய கேஸ் நிறுவனங்கள் இருக்கிறது இண்டேன் ஹெச்பி பாரத் கேஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கீழே தான் வருது அதில் வந்து நம்ம வந்து கேஸ் புக் பண்ணுறோம் அதை வந்து நமக்கு டெலிவரி பாய் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க எட்நூறுரூவா ஆகுதுன்ட்டு நம்மளும் அதை கொடுத்துட்றோம் அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரிசிப்ட்டு பல நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி இதில் போட்டிருக்க மாதிரி மடக்கி கொடுத்துருப்பாங்க எதுக்கு மடக்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டிங்க அதையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு போயிருப்பீங்க அதில் உள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னா அந்த மடக்குன இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட் இருக்கிற இடத்த தான் கரெக்டாக உங்களுக்கு மடக்கி அந்த டெலிவரி ரிசிப்டை கொடுக்குறாங்க எதுக்கு மடக்கி கொடுக்குறாங்கன்னா நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் த்ரீ பாயிண்ட் டபுள் த்ரீ இருக்குது ஆனால் நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணுவேன் அதனால் வந்து கரெக்டான அமௌண்ட் தான் கொடுப்பேன் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் செவன் த்ரீ இந்த அமௌண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா செவன் ஹண்ட்ரடோ இல்லைனா செவன் டுவெண்ட்டியோ அப்படி சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்க தேவையில்லை கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எந்தெந்த கேஸ் ஏஜென்சி இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம புக் பண்ணதுலேருந்து அவங்க எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணணும் அது வரைக்கும் அவங்க வந்து எந்த சார்ஜும் பண்ணக்கூடாது இன்க்ளூடிங் நம்ம கேஸ் புக் பண்ணுறதுலே தான் வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து பெருசாக கண்டுக்கிறதில்ல அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை வாங்கி வச்சுக்கிறோம் ஒரு வேளை பார்த்தாலும் வந்து இருபது ரூபான்னு முப்பது ரூபான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க மினிமம் ஒரு நாள் வந்து இரநூறுலேருந்து முந்நூறு சிலிண்ட்ரு வரை டெலிவரி பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்குறேன் ஒரு சிலிண்டருக்கு பத்து ரூபா வச்சாலும் இரநூறு சிலிண்டருக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க ரெண்டாயிரரூவா ஆச்சு இது ரெண்டாயிரம் ரூபாங்கிறது வந்து அந்த கேஸ் ஏஜென்சி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருடைய கமிஷன் காசு இதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க கேட்குற காசு கொடுத்துருங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை அவங்க கேட்கும்போது சந்தோஷமாக டீ குடிக்க ஒரு பத்து ரூபா கொடுத்தோன்னா கொடுக்கலாம் ஆனால் அவங்களே அதிகாரமாக ஐம்பது ரூபா கொடுங்க நான் மாடி ஏறி வந்து போடுறேன் சைக்கிளில் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது எதுக்குமே நீங்கள் காசு கொடுக்க தேவை இல்லை இதுக்கு தான் வந்து நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க குறிப்பாக மக்கள் வழிகாட்டு இயக்கம் அந்த விழிப்புணர்வு நோட்டீஸ் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தானும் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து கொடுக்குறவங்க அநேக நேரம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமான காசு கேட்குறாங்க அந்த சீல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் வந்து அப்படிலாம் இருந்தால் வாங்குனா ரிட்டன் அனுப்பிச்சிடுங்க தயவுசெய்து எப்போயுமே வந்து செக் பண்ணுங்க நான் இந்த வீடியோவில் காட்டுற இமேஜை பாருங்கள் இதுதான் அந்த நோட்டீஸோட இமேஜ் நம்ம கேஸ் சிலிண்ட்ரு வந்து நமக்கு டெலிவரி சார்ஜ் சேர்த்து தான் பில் பண்ணுறாங்க ஒரு ரூபா கூட கூட கொடுக்க தேவையில்லை நீங்களாக இஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துக்குங்க ஆனால் ஐம்பது ரூபா கொடுங்க அறுபது ரூபா கொடுங்கன்ட்டு அதிகாரமாக கேட்டாங்கன்னா செய்து கொடுக்காதுங்க எத்தனை மாடி இருந்தாலும் அவங்க வந்து போடணும் எடை போட்டு கொடுக்கணும் ரெண்டு நாளில் சிலிண்டரை டெலிவரி பண்ணணும் ஒரு வேளை சிலிண்ட்ரு டெலிவரி பண்ணும்போது நம்ம இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணனும் புதிய கேஸ் இணைப்பு வாங்க போது நம்ம அடுப்பு குக்கர்லாம் வாங்க தேவையில்லை பில் துவைக்கு மேலே காசு கொடுக்க தேவையில்லை இதுக்காக இந்தியின் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் மூணுலேயும் வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் மோஸ்ட்லி அதை வந்து ரொம்ப அவங்க கேர் பண்ணி இல்லை ஆனால் வந்து நீங்கள் வர்றவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து பில்லுக்கு மேலே வந்து காசு தர மாட்டோன்ட்டு ஒருவேளை நீங்கள் இஷ்டப்பட்டு கொடுத்தீங்கன்னா கொடுங்க நோ ப்ராப்ளம் ஆனால் சில கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க ஐம்பது ரூபா கொடுங்க அறுபது ரூபா கொடுங்கன்ட்டு அதெல்லாம் வந்து உண்மையாகவே தப்பான விஷயம் நிறைய மக்கள்கிட்ட வந்து இதை பற்றினா விழிப்புணர்வு இல்லை அதுக்காக தான் இந்த மக்கள் வழிகாட்டு இயக்கம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதிலே வந்து கான்டக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னி டீட்டெயில்னாலும் நீங்கள் அவங்கள வந்து கான்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து தைரியமாக அவங்கள கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவங்கள்ட்ட சொல்லலாம் நிறைய வீடியோவோட பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலெலாம் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து டெலிவரி பாய்ஸ் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க மீதியாக போயிடுவாங்க அவங்க மேலே தப்பு இல்லைன்னா அவங்க வந்து எதிர்த்து பேசலாம் ஆனால் வந்து அவங்க எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணுறது திருட்டு வேலை தப்புன்ட்டு அதனால் நீங்கள் தயவுசெய்து விழிப்புணர்வாக இருங்க இதே போல் சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது உங்கள்கிட்ட சிலிண்ட்ரு பில்லுக்கு மேலே காசு கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதுங்க அந்த பில்லை வந்து வாங்கின உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டே கொடுங்க எதுக்கு அதை வந்து ரிட்டன் பண்ணி கொண்டு வராங்கன்னா நீங்கள் வந்து அவசரத்தில் பார்க்க மாட்டீங்க அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதில் உள்ள வில்லங்கும் நீங்கள் பில்லுக்கு பின்னாடியே நிறைய சேஃப்டி டிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன கேஸ் சிலிண்டர் பண்ண போகுது என்னென்ன மெயின்டைன் பண்ணுங்கிறது அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் போல நீங்கள் அநேக வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ